வணக்கம், நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல், தி ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். இந்த சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ரியல் எஸ்டேட் சேல்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் தரப்போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்களுக்கு தர போறேன். சோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க, ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, சரிங்களா? மூணு விஷயம் நான் சொல்லிருக்கேன் இல்லையா. சோ அதுல பாத்தீங்கன்னா நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எடுத்த உடனே நம்ம as a sales person நம்ம ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா பயங்கரமா எக்ஸைட் ஆகுவோம். ஆஹா, கஸ்டமர் வந்துட்டாங்க. சோ நம்ம எப்படியாவது அவங்க கிட்ட என்ன பண்ணோம், ப்ராடக்ட்ட பிட்ச் பண்ணி சேல்ஸ் வந்துட்டு அள்ளிரணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. சோ அதுதான் தப்பு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா செல் யுவர் செல்ஃப். சோ நீங்க உங்களை கஸ்டமர் மைண்ட் செட்ல எப்படி கொண்டு போய் நிறுத்துறீங்க அப்படின்றதுதான் உங்களோட சேல்ஸ் ஸ்டார்ட்டே ஆகும், இல்லைனா ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, எனி ப்ராடக்ட் வாங்க வந்தாலுமே கஸ்டமர் நம்மளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஓகே, இவங்க தானா சேல்ஸ் பர்சன் அப்படின்னு பார்ப்பாங்களா இல்லையா. ஸோ நாம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காது கொடுத்தே கேட்பாங்க. ஸோ நாமளே இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ப்ராடக்டா வாங்குவாங்களா? ஸோ சான்ஸே இல்லை. ஸோ இம்ப்ரெஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரியான ஒரு ஹை டிக்கெட் சேல்ஸ், அப்படி பெரிய லட்சங்கள் கணக்கில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகக்கூடிய பிஸ்னஸ்ல கஸ்டமர் வந்துட்டு நாமில் அவ்வி ட்ரெஸ்டப், அவ்வி அப்ரோச், நம்ம எப்படி அவங்க கிட்ட பேசுறோம், நம்ம எப்படி அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கோம், நம்மளோட வே ஆஃப் பிஹேவியர் எப்படி இருக்கு, நம்ம க்ரீட்டிங் எப்படி பண்ணோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஏற்கனவே ஓவர் த ஃபோன் பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன மாதிரிலாம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் அவங்க கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கஸ்டமர்கிட்ட ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண முடியும். இந்த இம்ப்ரெஷன் நீங்கள் எதுக்கு கிரியேட் பண்ணோம், ஒரு ரேப்போ பில்ட் பண்ணுறது கிரியேட் பண்ணோம். ஸோ எவ்ரி சேல்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கும் கஸ்டமருக்குமான அந்த ரேப்போ இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேல்ஸ் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் வந்து அங்கேயே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த ரேப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு நாம நம்மளை ப்ரெசன்டபிளாக வச்சுக்கணும் கஸ்டமர் கிட்ட. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செல் யுவர் செல்ஃப். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல் யுவர் பிராண்ட். அது என்ன சார் செல் யுவர் பிராண்ட் அப்படின்னா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கஸ்டமர்ஸ் நிறைய ப்ராடக்ட் நிறைய இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி வாங்கும் போது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து என்ன வாங்குறோம் அப்படின்றத விட அதை யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்றதுல அதிக கவனம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க, சரிங்களா. ஸோ நீங்களும் ஒரு பையரா இருந்தீங்க அப்படின்னா அது உண்மைதானே. ஸோ நம்ம என்ன வாங்குறோன்றத விட அதை யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா நமக்கு. ஸோ அதே மாதிரிதான் நம்ம கிட்ட வர பையர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன வாங்குறோன்றத விட அதை யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்றது அவங்களும் கவனமா இருப்பாங்க. சோ யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து என்னன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிருக்கோம், எவ்வளவு ப்ராஜெக்ட் ஆன் டைம் டெலிவர் பண்ணிருக்கோம், எத்தனை ப்ராஜெக்ட் கிளியர் டைட்டலா நம்ம கொடுத்துருக்கோம், எத்தனை ப்ராடக்ட் நமக்கு இப்போ கரண்டா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இல்லனா டெவலப் பண்ணிட்டு சேல்ஸ்க்கு வந்து ஓபன் பண்ணிருக்கோம், இது வரைக்கும் வாங்கின கஸ்டமர்ஸோட கவுண்ட் எவ்வளவு. சோ இந்த மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ் எஸ்பெஷலி. சோ இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நீங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு பிரசன்ட் பண்ணணும். சோ அப்படி பிரசன்ட் பண்ணாதான் ஓகே திஸ் இஸ் த கம்பெனி ஐம் கோனா பை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு ஒரு கிளியரான மைண்ட் செட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பண்ண தவறிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் வராது. ஸோ நம்ம நிறைய சேல்ஸ் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நாம நம்மள விற்க தெரியணும். செல் யுவர் ஸ்கில்ஸ், உங்களோட ஸ்கில்ஸ் நீங்க என்ன பண்ணுங்கன்னா செல் பண்ணுங்க. அது வே த கம்யூனிகேஷன், த வே யூ ட்ரெஸ்ட் அப், ஸோ த வே யூ ஸ்பீக், எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ நம்பர் ஒன் அது. நம்பர் டூ என்னன்னா செல் யுவர் பிராண்ட். நம்மளோட கம்பெனியை நம்ம என்ன பண்ணணும்னா கஸ்டமர் மைண்ட் செட்ல இது ஒரு நம்பகமான கம்பெனி அப்படின்றத என்ன பண்ணணும், கண்டிப்பா கொண்டு போய் வச்சாதான் அவங்க அட்லீஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. சரி ஓகே சார், நான் ஒரு சோலோ ஏஜென்ட்டா இருக்கேன், நான் இப்பதான் பிசினஸ்ல வரேன், நான் எப்படி சார் பிராண்ட் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய ஏஜென்ட்ஸ் கேட்கறது எனக்கு கண்டிப்பா தெரியுது. ஸோ அந்த மாதிரி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் உள்ள வரீங்க அப்படின்னா எடுத்தோடனே அந்த பிராண்டிங் எல்லாம் உங்களுக்கு வராது இல்லையா. எதர் நீங்க யூ ஷுட் பி அசோசியேட் வித் சம் கம்பெனி, இல்ல நீங்க சோலோவா பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனே போய் தனியா எல்லாம் இன்னைக்கு பண்ணிட முடியாது, ஏன்னா அந்த ரெப்புடேஷன் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வராது. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க ஏதாவது ஒரு பெரிய ஏஜென்ட் கூடயோ இல்ல பெரிய நிறுவனத்து கூட என்ன பண்ணும், அசோசியேட் ஆகி தான் நீங்க பண்ணணும். அப்படி பண்ணா ஒரு நம்பகத்தன்மை வரும், இல்லனா என்ன பண்ண முடியாதுன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து லேட் ஆயிட்டே இருக்கும், டிலே ஆகும்.
பட் டெஃபினட்டா இன்னொரு இன்னைக்கு நடக்க வேண்டியது ஒரு 20 நாள் கழிச்சு நடக்கும் இல்ல 1 மந்த் கழிச்சு நடக்கும். சோ லேட் டிரான்சாக்ஷன் நடந்தாலே நம்ம ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல அது வந்துட்டு அண்டன் தான். சோ அது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம். சோ அந்த மாதிரிதான் இருக்கும். சோ நீங்க பிராண்டிங்க வந்துட்டு கிரியேட் பண்ணி ஆகணும். நீங்க ஆல்ரெடி ஒரு பெரிய பிராண்ட்ல இருந்தீங்கன்னா அந்த பிராண்ட என்ன பண்ணணும், நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு செல் யுவர் செல்ஃப், செகண்ட் ஒன்னு செல் யுவர் பிராண்ட், தேர்ட் பாயிண்ட் என்னன்னா தேர்ட் தான் நீங்க கொண்டு போற ப்ராடக்ட பத்தியே நீங்க பிச் பண்ணணும். எடுத்தவனுமே நிறைய சேல்ஸ் பர்சன் மறுபடியும் நடக்குமா? ப்ராஜெக்ட பத்தியே பேசணும். சரி ஓகே, நான் ப்ராஜெக்ட பத்தி பேசணும் போது எடுத்த ஒண்ணுமே ஃபீச்சர்ஸ் பத்தி கடகடகடகடலாம் சொல்லிட்டு கஸ்டமரை வந்துட்டு மூட் ஆஃப் பண்ணாதீங்க. ஒரு ஃபீச்சர் சொல்றீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லணும். இன்னொரு ஃபீச்சர் சொல்றீங்கன்னா அது எதனால வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அடையுதுன்னு சொல்லணும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட் ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் கரெக்டா நீங்க வந்து ரொட்டேஷன்ல பேசினா மட்டும்தான் கஸ்டமருக்கு ஒரு நம்பகத்தன்மை மகேன் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, உங்க ப்ராடக்ட பத்தி கிளியரான ஒரு மைண்ட் செட் கஸ்டமருக்கு வரும். ஸோ தட் தே கேன் டேக் டெசிஷன் ரொம்ப ஃபாஸ்டா எடுப்பாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ஜெக்ஷன்ஸ்லாம் என்ன ஏதுன்றத நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டிப்பா பேசலாம். நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு ரியல் எஸ்டேட்ல, அதுக்கான கம்ப்ளீட் வீடியோ நான் பண்றேன், அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு சேல்ஸை வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா எடுக்கணும், ரொம்ப ஷார்ட் டைம்ல சேல்ஸ் எடுக்கணும்னா இந்த மூணு விஷயம் நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். நம்பர் ஒன் செல் யுவர் செல்ஃப், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா செல் யுவர் பிராண்ட், தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா செல் யுவர் ப்ராடக்ட், லாஸ்ட் அண்ட் ஃபைனலா தான் என்னது செல் யுவர் ப்ராடக்ட். ஸோ இந்த மூணு ஸ்டெப்பை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா பெரிய லெவல்ல சேல்ஸ் எடுக்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோ நான் பார்த்துட்டு எல்லா சேல்ஸ் நான் எடுத்துட முடியுமானா கண்டிப்பா கிடையாது. இது வரைக்கும் நம்ம சேனல் நிறைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வீடியோ பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமா வந்துட்டு நம்மளால ஒரு ஸ்டெப் கூட லைஃப்ல வந்துட்டு ஃபார்வர்ட் போக முடியாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம், அது என்ன பண்ணோம், அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிட்டு நீங்க நாளையில இருந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் இந்த மூணு விஷயத்த ட்ரை பண்ணுங்க. செல் யுவர் செல், செல் யுவர் பிராண்ட் அண்ட் செல் யுவர் ப்ராடக்ட், இந்த மூணு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஒரு 1 மந்த்ல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மூணுத்தையும் மாஸ்டர்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களால எல்லா சேல்ஸுமே பக்காவா எடுக்க முடியும், 100% கேரண்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் அ நியூ டெக்னிக், உலகம் பூரா ஆல்ரெடி சேல்ஸ் பீப்பிள் இதை பயன்படுத்தி மிகப்பெரிய சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. அவங்களால முடியும்னா நம்மளாலையும் கண்டிப்பா முடியும். இதை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா மிகப்பெரிய சேல்ஸ் உங்களோட கம்பெனில நம்பர் ஒன் சேல்ஸ் அதாவது சூப்பர் ஸ்டார் இன் சேல்ஸ் நீங்களும் ஆகலாம். ஸோ அதுக்கு ஆல் த வெரி பெஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஷார்ட்டா சேல்ஸ் பத்தி நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ரியல் எஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இல்லை, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இல்லை, நான் ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற விதத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.